வணக்கம் 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 எல்லாருக்கும். இன்றைக்கு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து மிகவும் சுலபமான முறையில் செய்து காட்டுப்போகிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கார்லிக் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கணும். அதை வந்து சேர்த்து பொன்னிறமாக மட்டும் வதக்கி எடுக்க போகிறேன். இப்போது வந்து தேவையான அளவு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக அதையும் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது வந்து நான் கேரட், கோன், பச்சை பட்டாணி சேர்த்து வதக்குறேன். அதுவில் வந்து ப்ரோக்கோலியும் சேர்த்து வதக்குறேன். ப்ரோக்கோலி வந்து ஒரு கொதிநீருக்குல உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏனென்றால் அதில் இருக்கிற பூச்சிகள் வந்து போயிடும். இப்போது வந்து ப்ரோ நல்லா எல்லாம் வதங்கிட்டுது. இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து இப்போ நான் மரக்கறியில் வச்சுருக்கிறேன் லாவடி விட்டுட்டு ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டைக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ முட்டையை வந்து வதக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து நான் வதக்க போகிறேன். ஆக வந்து பொடி பண்ணக்கூடாது முட்டையை வந்து. இப்போ நான் செய்கிறேன் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் செய்தால் சரி. வந்து பொரித்த சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதோடு வந்து தேவையான அளவு சோயா சாஸையும் சேர்த்து வதக்க போகிறேன். காரத்துக்கு வந்து நொறுக்கி சித்திர மிளகாய் இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாமே ஒன்றால் ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து சமைத்த சோறு வந்துருக்கு இல்லையா, அதை வந்து நான் சேர்த்து இந்த கலவையோட சேர்த்து வதக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கு ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நான் வதக்கிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷங்கள் காணும் இதை வதக்கிறதுக்கு. அதுக்கு ரொம்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். மிகவும் சுலபமான முறையில் செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்க்குறதுக்கு முதல் இந்த சேனலை வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.